QLN நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ஊரடங்கு தளர்வை படிப்படியாக அமல்படுத்தலாம், அரசுக்கு நிபுணர் குழு பரிந்துரை. கோவை மாவட்டம் வெள்ளக்கிணறு பகுதியில் மாநகராட்சி சார்பாக பொதுமக்களுக்கு போடப்படும் தடுப்பூசி, டோக்கனை நான் தான் தருவேன் என்று திமுக பொறுப்பாளர் அருள்குமார் அடாவடி. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவதா இல்லையா என்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும், அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். மாணவர் நலன் சார்ந்து சிறப்பான முடிவு, CBSE பிளஸ் டூ தேர்வு ரத்து குறித்து பிரதமர் மோடி கருத்து. சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் செலவு கணக்கு தாக்கல் செய்ய June 30 வரை அவகாசம், கொரோனா ஊரடங்கால் 1 மாதம் நீட்டிப்பு. தமிழ்நாடு அரசு பிளஸ் டூ தேர்வை ரத்து செய்தால் ஒடுக்கப்பட்ட மக்கள் சூழ்ச்சியில் சிக்கும் ஆபத்து, திராவிட கழக தலைவர் கி வீரமணி எச்சரிக்கை. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வரும் 12 தண்ணீர் திறக்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. கைலாசா மீது பயங்கரவாத தாக்குதலுக்கு சதி, நித்யானந்தா குற்றச்சாட்டு. தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக 300 ஆக்சிஜன் படுக்கைகள் வசதிகளுடன் கொரோனா சிகிச்சை மையம் முதலமைச்சர் திறந்து வைத்தார். சென்னையில் கூடுதலாக 7 மருத்துவமனையில் தடையில்லா மின்சாரம் வழங்க 2 மின்வழி தட வசதி ஏற்படுத்தப்படும், அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் கொரோனா நிவாரண உதவி வழங்க வேண்டும், தமிழக முதல்வரிடம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி கோரிக்கை. 12 வகுப்பு மதிப்பெண் மதிப்பீடு குறித்து 2 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும், CBSE நிர்வாகங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொரோனா தடுப்பூசியால் ஆபத்தான பின்விளைவுகள் ஏற்பட்டால் இழப்பீடு கோர முடியாது, வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதி சான்றிதழ் ஆயுள் முழுவதும் செல்லுபடியாகும், மத்திய கல்வி அமைச்சகம் அறிவிப்பு. ICC உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 3 ஆட்டங்களாக இருக்க வேண்டும், இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ரவிசாஸ்திரி பேட்டி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.